சில விஷயங்கள் வேத அடிப்படையில் பார்க்கும்பொழுது தவறாக இருக்குது சிலர் உபதேசிப்பது போதிப்பது தேவனை குறித்து சொல்லுகிற காரியங்கள் இவைகள் வேதாகும சத்தியத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது அவைகள் முரண்பாடாக இருக்குது அது புறம்பாக இருக்குது அது பக்தி விருத்தி எதிரானதாக இருக்குது அது ஜனங்களுடைய ஆவிக்கிற வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது அது தேவனுடைய நாமம் மகிழ்படுவதற்கு எதிராக இருக்கிறது இந்த மாதிரி சில காரியங்களை சுட்டி காட்ட வேண்டியது ஊழியக்காரனுடைய வேலை ஆனால் இன்றைக்கு இந்த வேலையை செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு எல்லாருமே ஆண்டவர் நல்லவர் பெரியவர் வல்லவர் அற்புதம் செய்கிறவர் அதிசயம் செய்கிறவர் ஆசீர்வதிக்கிறவர் கொடுக்கிறவர் நிரப்புகிறவர் களஞ்சியங்களை நிரம்பி ஒழிய பண்ணுகிறவர் இரண்டத்தனையாக கொடுக்குறவர் ஏழு எத்தனையாக இந்த மாதிரி தான் நிறைய காரியங்களை பேசுகிறாங்க இதுதான் நேர்முறை செய்தி என்ற பெயரை பெற்றுக்குறாரு அப்போது இந்தந்த காரியம் வேதும்படி சரியில்லை சத்தியத்தை படி சரியில்லை நாம் சத்தியத்தை தானே பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம் உண்மை பேச அழைக்கப்பட்டுறோம் உண்மைக்கு புறம்பாக சில காரியம் செய்யப்படுகிற பொழுது அது சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் தானே அப்படிங்கும்போது சுட்டிக்காட்ட போகும்போது நிறைய பேர் இன்றைக்கு பெரும்பாலான போதகர்கள் பெரும்பாலான போதகர்கள் கொஞ்சம் பேர் கிடையாது பெரும்பாலான போதகர்கள் பெரும்பாலான ஜனங்கள் விசுவாசிகள் அவங்க சொல்லுகிற ஒரு பொதுவான கருத்து என்னவென்றால் இல்லை என்றால் போன்று சொல்லுகிறவர்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் எப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி குறை சொல்லுகிற வேலையை செய்யாதீங்க அதாவது நீங்கள் எந்த குறை சொன்னாலும் சரி ஒருத்தர் பொய் சொல்கிறத சொன்னாலும் சரி ஒருத்தர் தேவனை குறித்து தப்பிதமான ஒரு விளக்கத்தை கொடுக்கறத சொன்னாலும் சரி ஒரு தப்பிதமான ஊழி செய்கிறத சொன்னாலும் சரி வேத பிரமாணத்தை எதிராக போதிக்கிறது எதை சொன்னாலும் சரி ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு எதிராக அது வருதா ஏதாவது ஒரு போதகருக்கு எதிராக வருதா இது நீ செய்யாத இது என்னது இது வந்து சும்மா அக்யூஸ் பண்ணுறது இது அக்யூசிங் மினிஸ்ட்ரி இது குறை சொல்கிற ஊழியம் இது ஒரு அக்யூசிங் ஸ்பிரிட் இருக்குது குறை சொல்கிற ஆவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்ல வரகிறாங்கன்னா எந்த தவறான போதனைகளை சுட்டி காட்டாதே எந்த தவ யாரையும் தவறான போதகர் என்று சொல்லாதே எந்த போதகர் யாரை வஞ்சித்தாலும் அதை குறித்து பேசாதே எந்த ஊழியக்காரர் வேதத்தை எப்படி புரட்டினாலும் சரி வேதத்திற்கு எப்படி வித்தியாசமான அத்திய அர்த்தத்தை கொடுத்தாலும் சரி அதை குறித்து நீ ஒன்று சொல்லாதே போதல் போய் சொல்கிறாங்களா அவங்க போய் சொல்கிறாங்க அப்படி நீ சொல்லாத ஒரு ஊழியம் செய்கிற முறை வேதத்தின்படி இல்லை அப்படி இருக்கும் பொழுது அப்படி இல்லைன்னு ஊருக்கு உலகத்து நீ சொல்லாத மொத்தத்தில் அவங்க சொல்ல வருகிற என்னன்னு சொன்னால் எதையும் குறை சொல்லக்கூடாது குறைவாக இருக்கிறதையும் சொல்லக்கூடாது தவறாக இருக்கிறதையும் சொல்லக்கூடாது குற்றமாக இருக்கிறதையும் சொல்லக்கூடாது ஏதாவது உனக்கு சொல்கிறதுக்கு நல்லது இருக்கு அதை மட்டும் சொல்லிவிட்டு பேசாமல் போயிடுங்கிற மாதிரி இந்த பெரும்பாலான போதகர்களுடைய பெரும்பாலான விசுவாசங்களுடைய அட்வைஸ் இருக்குது மொத்தத்தில் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி செய்யாத செய்த அது மட்டுமல்ல இது பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க வேதத்துக்கு புறம்பாக இருக்குது சத்தியத்துக்கு எதிராக இருக்குது தேவனுடைய மகிமைக்கு எதிராக இருக்குது ஜனங்களை வஞ்சிக்கிற எதுவாக இருக்குது இது கள்ளத்தீர்க்க தரிசினுடைய வேலையாக இருக்குது இது கள்ள போதனுடைய வேலையாக இருக்குது வேத புற இல்லை இல்லை இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுங்க சொன்னாலே அது என்ன தான் குறை கூறுகிற செயல் குறை கூறுகிற ஊழியம் இது ஒரு பெரிய பாவம் இதுதான் இன்றைக்கே கிறிஸ்தவ மக்களில் பெரும்பாலானவருக்கு இருக்கிற மனக்கருத்து அவங்க அது மட்டுமல்ல ரொம்ப நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க சுவிசேஷத்தை சொல்லுங்க சத்தியத்தை சொல்லுங்க நாம் சத்தியத்தை சொல்லுகிற பொழுது அதை அதாவது அவங்க விரும்புகிறபடியே சத்தியத்தை சொல்லுகிற பொழுது சுவீசி சொல்லுகிற பொழுது இந்த ஆள்கள் எங்கே போவாங்கன்னே தெரியும் அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க எங்கேயாவது யாரை பற்றி குறை சொல்கிற யாரை பற்றிய தவறுகளை சொல்ல அதாவது சத்தியத்துக்கு புறம்பான கருத்துக்களை சொல்ல அங்கே ஓடி வருவாங்க ஓடி வந்து சொல்லாதே சொல்லாதே குறை சொல்லாதே குறை சொல்கிறது பெரிய பாவம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க இப்போது இதுதான் இன்றைய கருத்துக்கள் அப்போ அதுலேருந்து என்ன நமக்கு சொல்லப்படும் சொன்னால் எந்த ஒரு முரண்பாடுகளையும் சொல்லக்கூடாது எந்த ஒரு பொய்யான போதலை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாது அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க அது மட்டுமல்ல நமக்கு சில காரியங்களையும் பிரபலமான போதலும் சொல்கிறாங்க நிறைய விசுவாசம் சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரி மற்ற ஊழியக்காருடைய தவறுகளை குறைவுகளை அவருடைய போதனைகளிலே உபதேசங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறோம் மனம் திரும்பணும் தவறு செய்தவோ மனம் திரும்பணும் தப்பாக போதித்தவும் மனம் திரும்பணும் தப்பாக உபதேசித்தும் மனம் திரும்பணும் பொய்யாக தேவடைய பேரில் பேசணும் மனம் திரும்பணும் அதில் அவர்களை அவர்கள் பேசுகிற பொய்களை தவறுகளை சுட்டி காட்டுகிறோம் என்ன செய்யணும் மனம் திரும்பணும் இப்போ இவங்க மனம் யாருக்கு சொல்கிறாங்க யார் தவறுகளை சுட்டி காட்டும் அவங்க மனம் திரும்பணும் இது பிரபலமான போதைகள் பிரபலமான அதாவது பெரும்பாலான விசுவாச கொடுக்குற அட்வைஸ் அது மட்டுமல்ல அவங்க கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க என்னென்னா ஒரு தவறை யாராக தவறு சொல்கிறாங்களா ஊழியத்திலோ இடத்துல இருக்கிற குற்றத்தை குற்றம் என்று சொல்கிறாள் இது ஏன் இவங்களால் சொல்ல முடியும்னா இவங்களுக்குள்ள பிசாசு ஆவி இருக்குது பிசாசின் ஆவி இருக்கிறதுனால தான் ஊழியக்காரர்களுடைய தவறுகளை இவங்க சொல்கிறாங்க அப்போ பிசாசுக்கு என்ன வேலை எந்த ஊழியக்காரர் எந்த ஊழியம் தவறாக இருக்கோ அதை வந்து சொன்னால் அது கருத்துக்கிட்டே வேலை கிடையாது அப்போ இது வந்து பிசாசு ஆவின்னு இவங்க வர சொல்கிறாங்க அது மட்டுமல்ல நிறைய பேர் இன்னும் ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி நீங்கள் மற்ற ஊழியங்கள் இருக்கிற தவறுகளை குறைகளை சொன்னால் நீங்கள் எங்கே போவீங்க தெரியுமா நரகத்துக்கு போவீங்க அதனால் இப்பொழுதே மனம் திரும்புங்க யாரை மனம் திரும்ப சொல்கிறாங்க தவறை தவறுன்னு சொல்கிறான் பாருங்கள் குற்றத்தை குற்றம்னு சொல்கிறான் பாருங்கள் வேதத்துக்கு புறம்பானதை புறம்பான்னு சொல்கிறான் அவன் எங்கே போவான் நரகத்து போவான் போகாமல் இருக்கணும்னா இப்பொழுது மனம் திரும்பணும் அது மட்டும் இல்லை நிறைய பேருடைய அங்குலாய்ப்பு இந்த மாதிரி ஊழியக்காரர்களுடைய குறைகளை சொல்கிறதுனால தான் போதனைகள் இருக்கிற குறைகளை சொல்கிறதுனால தான் இந்தியாவுக்கு என்ன வரலை எழுப்புதலே வரல இந்த உபதேசம் சரியில்லை அந்த உபதேசம் சரியில்லை வேத அடிப்படையில் பேசுகிறதுனால இந்தியாவுக்கு எழுப்புதலே தடை தடைபடுகிறது வரல அப்போது எந்த ஊழியர்காருடையும் தவறுகளையும் சொல்லாமல் இருந்திருந்தால் எந்த போதலும் யாரை வஞ்சித்தாலும் சொல்லாமல் இருந்திருந்தால் எந்த போதல் பொய் சொன்னாலும் பொய்ன்னு சொல்லாமல் இருந்திருந்தால் இந்தியாவுக்கு எழுப்புதல் வந்திருக்கும் அப்போ இங்கே இந்தியாவுக்கு எழுப்புதலை தடைப்பட்டு கொண்டிருப்பது எது இது இது சரியில்லை இது இது தவறு இது இது உண்மை இல்லை இது இது வேதத்துக்கு எதிரானது இது இது தேவனுடைய சத்தியை எதிரானது சொல்லுகிற செயல்தான் இவர்களுடைய கண்டுபிடிப்பில் எழுப்புதலுக்கு தடை ஏற்படுகிறது சரி இப்போ சில கேள்விகள் எந்த விதத்தில் நாம் வந்து ஒரு தவறை குறைவை சுட்டி காட்டினாலும் தவறு அது பாவம் அது மன அது வந்த பாவத்து மனம் திரும்பணும் அங்கே நரக்குதோன்னு சொல்கிறோமே இப்போ வேதாகவும் முழுவதும் தவறுகளை சுட்டி காட்டின சம்பவங்களை நீங்கள் மிகுதியாக பார்க்க இல்லையா அப்போ அவர்களெல்லாம் பாவிகளா இறமையாக இருக்கட்டும் இசைக்கலாக இருக்கட்டும் இயசையாக இருக்கட்டும் ஆபுகுக்காக இருக்கட்டும் யோ யோவியலாக இருக்கட்டும் ஊசியாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய தீர்க்கத்தரச பழைய பாடு முழுவதும் அன்றைய காலகட்டங்களில் தவறாக இருந்ததை சுட்டி காட்டினாங்களே அப்போ அவங்க எல்லாம் பொய்ய வேலை செஞ்சாங்களா அவங்க எல்லாம் நரகத்து தான் போயிருப்பாங்களா இல்லை அப்படி செய்கிறதெல்லாம் பாவனு பைபிள் சொல்லுதா இறைமே தீர்க்க தரிசனி புஸ்தகம் இருபத்தி மூணாம் மத்தியத்தினுடைய பதினாறாம் வசனத்தை பாசிக்கும் பொழுது இறைமையாக தீர்க்க தரிசி ஆண்டவர் ஆண்டர் சொல்கிறாரு நிறைய பேர் பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க பொய்யான வாக்குத்தம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பேசுகிறவங்களுடைய தீர்க்க தரிசனத்தை வாக்குத்தத்தை கேட்காத அப்படின்றது ஜனங்களுக்கு பொய் சொல்லுனார் எனக்கு பொய் சொல்கிறாங்க இப்போ நான் அதை செய்தா அன்றைக்கு இறமையாக தேவன் சொல்கிறேன்னு பைபிளில் இருக்கிறது படிக்கிறீங்க அதை ஒத்துக்கிறீங்க ஆனால் இன்றைக்கு பொய் வாக்கு தவம் கொடுக்குறாங்க பொய் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க பார்க்காத தேவனை பார்த்ததா சொல்கிறாங்க தரிசிக்காதேவனை தரிசிதா சொல்கிறாங்க போகாத பரவது போனதாக சொல்கிறாங்க வேதத்தினுடைய உபதேசத்தையும் மாற்றுறாங்க போதனையை மாற்றுறாங்க புரட்டுறாங்க அப்போ இதை பற்றியெல்லாம் சொன்னால் அது பிசாசுடைய வேலைன்னா இறைமையாக வெளியாக செயல்பட்டது யார் அப்போ தேவன் வந்து இறைமையாக வந்து இந்த மாதிரி தப்பு தப்பாக போதிக்கிறாங்க அதை நீ வந்து ஜனங்களை கேட்க வேண்டாம்னு சொல்லு அப்படின்னார் அது மட்டுமில்லை எஸ்ஐக்கள் திக்க தெற்கத்தரசனுடைய புஸ்தகம் பதிமூணாம் மத்தியத்தினுடைய இரண்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இப்போ நாம் எந்த ஊழியரை பற்றியும் எந்த ஊழியத்தை பற்றியும் எந்த செயல்பட்டை பற்றியும் அது குறைகளை குற்றங்களை பைபிளில் இருக்கிறத ஜனங்களை பாதிக்கிறத சொன்னால் அதை பாவம் அது நான் அந்த மாதிரி பாவத்தை சேர்ந்து தான் போக முடியும்னு சொல்கிறவங்களே இப்போ எஸ்ஸைக்கள் திக்கத்தரசனுடைய புஸ்தகத்தினுடைய பதிமூன்றாம் மத்தியத்தினுடைய ரெண்டாம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம் அங்கே இசைக்கள் திக்கதரசியில் வந்து ஆண்ட விட்டு சொல்கிறார் மனு தீர்க்க அதாவது இசைக்கல் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற இஸ்ரேலின் தீர்க்கத்தரசலின் விரோதமாக நீ தீர்க்கதரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களோடு நீ சொல்ல வேண்டிய என்னவென்றால் கர்த்தடைய வார்த்தையை கேளுங்கள் பாருங்கள் அன்றைக்கு தரிசனம் பொய்யாக பேசுகிறாங்க பொய் வாக்கத்தை கொடுக்குறாங்க போலியான அறிவிப்பில் கொடுக்குறாங்க அதை வந்து தேவனை பார்த்து இறமையாக தான் கூப்பிட்டு சொன்னார் பொய் சொல்லணும் இந்த காலத்தில் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டாரா தவறாக பொதைக்கிறவங்க தப்பாக தீர்க்கதரசன் சொல்கிறவங்க தப்பாக வாக்குத்ததை கொடுக்குறவங்க கர்த்தர் சொன்னால் கர்த்தர் சொன்ன பொய் சொல்கிறத கர்த்தர் பார்த்துட்டு வந்து ஒரு ஊழியர்காரங்கிட்ட இவங்க எல்லாம் போய் சொல்கிறாங்க இதுக்கு எதிராக நீ எதாவது பேசுன்னு சொல்ல மாட்டாரா அப்படி சொன்னால் பெரும்பாலான போதலும் பெரும்பாலான விசுவாசம் சொல்லுன்னா இது குறை சொல்லுகிறா விழியம் அப்போ வேதத்தின் அடிப்படையில் இவர்கள் சொல்லுவது எந்த விதத்தில் உண்மையாக இருக்குது வேதாகம் முழுவதும் தவறுகள் சுட்டிக்காட்டப்படவில்லையா ஏசு கிருஷ்ணகிரிய காலங்களில் சதிசியல் பரிசுகள் அந்த மனதிலும் அவருடைய தவறை சுட்டி காட்டவில்லையா களத்திய ரெண்டு பதினொன்றை வாஸ்து பாருங்கள் பதினைந்தே வாஸ்து பாருங்கள் அப்போ பேதரிடத்தில் இருந்த ஒரு தவறையே பலர் மத்தியில் சொல்லி குற்றஞ்சாட்டுறாரு தவறுகள் எங்கே இருந்தாலும் குறைகள் எங்கே இருந்தாலும் சுட்டி காட்டப்பட வேண்டும்னோ வேதாகம நீதி இப்போ நீங்கள் அந்த வேதாகம நீதி என்ன செய்கிறீங்க காலில் போட்டு மிதித்து தவறுகளின் குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிற சத்தியத்தையே காலில் போட்டு மிதித்து அவமதித்து அப்படி சொல்லுகிறனை பார்த்து சொல்லுகள் குறை சொல்லாதே இந்த விதமாக சொல்ல தூண்டுகிற ஆவி தேவாவியா பிசாசன் ஆவியா ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு ஏதுவான பொய்களை சொல்லுகிறவர்கள் உபதேச திருத்து பேசுகிறவர்கள் அதை சமுதம் சுட்டிக்காட்ட வருகிற பொழுது குறை சொல்லாதே என்று சொல்லுகிற நீங்கள் பிசாசின் ஆவியினாலே சொல்லவில்லையா இதை கள்ள தீர்க்கதரிசியில் எச்சரிக்கையா இருக்கன்னு ஆண்டோர் சொன்னார் இப்போ கள்ளத்தீர்க்கத்தரிசி எச்சரிக்கையாக இருந்த ஒரு ஊழியக்காரன் கள்ளத்தீர்க்கரிசியில் கண்டுபிடிச்சான்னு சொன்னால் நாலு வீட்டுக்கு சொல்ல வேண்டுமே வேண்டாம் மற்ற இருபத்தி நான்காம் மத்திய பதினொன்றாம் வாசலையே அநேக அனைகருமே அனைகரை வஞ்சிப்பால் சொல்லப்படுது அப்படி வஞ்சிக்கிறவங்களை கர்த்தரை ஊழியர்கார முறையில் கத்தரோடு பழகிற முறையில் அவங்க வஞ்சிக்கிறத கண்டுபிடிச்சா அதை சொல்ல வேண்டுமா வேண்டாமா அப்படி சொல்லுகிறவனை குற்றம் சொல்லாதே குற்றம் சொன்னால் அது பாவம் நரகத்தான் போகணுவார்னு சொன்னார் நீங்கள் தேவாவியில் சொல்கிறீங்களா மனிதாவியில் சொல்கிறீங்களா பிசாசனாவியில் சொல்கிறார் இதில் பிசாசு பங்கு இல்லாமல் இருக்கவே முடியாது சமீபத்தில் சைக்கிள் ஃபிரான்ஸுன்ற ஒரு ஊழியக்காரர் வந்து அதுக்கு ஒரு வீடியோவே போட்டார் பிரபலமான ஒரு ஊழியக்காரன் மற்ற ஊழிக்காரங்களும் குறை சொன்னதுனால முகம் கோடி போச்சுது அவருக்கு கேன்சர் வந்துச்சுது அப்படி சொல்லிவிட்டு எவரை பற்றி ஒன்றும் பேசாதீங்க அப்போ என்ன அர்த்தம் தவறு பேசுகிற எங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது நாங்கள் பொய் சொல்லுவோம் நாங்கள் ஏமாற்றுவோம் நாங்கள் வேகத்தை புரட்டுவோம் சத்தியத்துக்கு எதிராக செய்வோம் இதை பற்றி எல்லாம் ஒன்றும் நீங்கள் பேசக்கூடாது இப்போ இப்படியெல்லாம் செய்கிறவருக்கு கேன்சர் வராது போய் போதனை செய்கிறவனுக்கு கேன்சர் வராது ஹார்ட் அட்டாக் வராது முகம் கோணாது தேவனுடைய காரியம் பரிஹசிக்கும் விதமாக காரியங்களை செய்ய தப்பான ஆடம் நடந்தது அபிஷேகம் நடத்துறது மக்களை வந்து ஏதோ ஒரு போதைக்குள் ஆக்குறது போல் அவர்களை மயங்க வைத்து ஆட வைக்கிற படம் இதெல்லாம் செய்கிற பொழுது இவர் இதனால் யாருக்கும் கேன்சர் வராது ஹார்ட் அட்டாக் வராது இதெல்லாம் தவறுன்னு சொன்னால் அவர்களுக்கு கேன்சர் வரும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அவங்களுக்கு முகம் கோணம் அப்படிங்கிறது மாதிரி வீடியோ போட்டு காட்டுற நிலைமின்றி காணப்படுகிறது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒன்றை சொல்ல வருகிற பொழுது அது வேதத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டியது தானா தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடாது என்று வேதாகமத்தில் தேவர் எங்கேயா சொல்லியிருக்கிறாரா தவறுகளை செய்கிறவர்களை குறித்து பேசாமல் ஜெபம் தான் பண்ண வேண்டும் என்று தேவன் எங்கேயா சொல்லியிருக்கிறாரா தவறுகளை சுட்டி காட்டுகிறது தவறு செய்கிறது பிரச்சனை கிடையாது அந்த தவறை சுட்டி காட்டுறவன் தான் நரகத்துக்கு போவான்னு பைபிள் எங்கே சொல்லியிருக்கிறதா எனவே உணர்வடையுங்கள் உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் வேதாகம சத்தியத்துக்கு புறம்பாக பேசுகிற புறம்பாக விளக்கம் கொடுக்கிற வியாக்கியாரம் பண்ணுகிற அப்படி வியாக்கியாரம் பண்ணி தங்களுக்குன்னு சுய ஆதாயம் பண்ணுகிற தங்களுடைய நிலைமையை மேம்படுத்துகிற எந்த ஒருவரையும் மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும் இல்லைனா அவங்க வஞ்சிக்கப்படுவாங்க அவங்க ஏமாற்றப்படுவாங்க அவங்க தேவ ஆசீர்வாதத்தை பொறுப்பு தடையாகிடும் இதை சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல வருகிறவரை பார்த்து குறை சொல்லுகிற ஆவி அந்நரகத்துக்கு போவான்னு சொன்னால் அப்படி சொல்லுவதற்கு உங்களை தூண்டுவது உங்கள் ஹியூமன் ஸ்பிரிட்டும் கிடையாது தேவாவியும் கிடையாது இது பிசாசு நாள் ஏன்னா தேவன் அதிகாரப்பூர்வமாக வேதாகமத்தில் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற பொழுது தீமைக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க தவறுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க தவறான ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க தவறான போதகர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க ஜனங்களை வஞ்சித்து ஊழியர்கள் தங்களை வாழ்வை வாழ்வடை சீட்டுமென்ற அந்த தவறான வழிமுறைக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீர்கள் இதை ஒருபோதும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை இப்படிப்பட்டவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்